நம்ம வந்து தொடர்ச்சியாக போக்குவரத்து வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளை வந்து நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அந்த அடிப்படையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அந்த கோரிக்கையிலேயே காலி பணியிடங்களை இன்னும் நிரப்பணும் அப்படிங்கிறையும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைய காணொலி வேலையாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கணினி பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போ நமது ஃபாலோவர்ஸ் அது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து எஸ்இடிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க, அடுத்து டிஎன்எஸ்டிசி எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு போக்குவரத்து துறையில் அந்த வேலைக்கு போகிறேன்னா அங்கே வந்து அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, அங்கே தொழிலாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுடைய கடமையாக தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம்னா அங்கே என்ன பிரச்சனை ஓடின்னு இருக்குது, அங்கே என்னென்னா தொழிலாளர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்வது. அந்த அடிப்படையில் இன்றைய காணொலியும் கூட அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது 25% வந்து பார்த்திங்கன்னா சேலரி ஹைக் வேணும் அப்படின்னு அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய ஒப்பந்தம் போடப்பட்டு வருகிறது. இதன்படி 14வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆகஸ்டில் முடிந்ததால் 15வது ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சை உடனே துவங்கும்படி தொழிற்சங்கங்கள் அரசை வலியுறுத்தி வருகின்றன. இது குறித்து தோமுசா பொருளாளர் நடராஜன் கூறுகையில் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும், அரசு போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என ஊதிய ஒப்பந்த பேச்சில் வலியுறுத்தியுள்ளோம் என்றார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்கள் சம்மேளன பொதுச்செயலாளர் ஆறுமுகம் கூறுகையில் 25% ஊதிய உயர்வு, போக்குவரத்து துறையின் நஷ்டத்தை தமிழக அரசு ஏற்று போதிய நிதி ஒதுக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்புவதோடு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான தகவலும் கிடச்சிருக்கு. அவங்க போக்குவரத்து தொழிலாளருக்கு 25% ஊதிய உயர்வு வேண்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்புவதோடு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்க போகிறாங்க. இதுதான் வந்து பத்திரிகையில் வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் சொந்தமான செய்திங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்இடிசி டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அங்கே என்ன நடக்குது, தொழிலாளர்கள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைய காணொலி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போதைக்கு வந்து நமக்கு எஸ்இடிசி ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. 685 வேகன்சிக்கு நிறைய பேர் 12,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டிஎன்எஸ்டிசிக்கான அறிவிப்பு வந்து நவம்பர் டிசம்பரில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் கூட வந்து பார்த்திங்கன்னா 234 அதாவது ஓட்டுநர் நடத்துனர் வந்து டெம்பரவரி எடுக்கிறாங்க ஒப்பந்த அடிப்படையில். ஸோ அதனால் வந்து போக்குவரத்தில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது, அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்புவோம். இப்போ வந்து எஸ்இடிசிக்கு வந்து தயாராகுங்க, ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து தயாராகிறது சாலச் சிறந்ததாக இருக்கும். இதே போல் போக்குவரத்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.